என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். மினம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பேசு பொருளாக ஸ்க்ரால் அப்படிங்கிற ஒரு இணையதள பத்திரிகை, அதில் வந்து பங்களாதேஷில் இருந்து வந்த ஒருத்தர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், அன்ட்ராங்க்வில் ரீகலெக்ஷன்ஸ் நேஷன் பில்டிங் இன் போஸ்ட் லிபரேஷன் பங்களாதேஷ். எழுதின ஒரு பேர் வந்து ரஹ்மான் சோபான், சேஜ் பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்கு. அதுலேருந்து சில பகுதிகள் குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு செக்ஷன் அதை எடுத்து வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு தெரியும், நம்ம நாடு வந்து வெள்ளைக்காரனிடமிருந்து விடுதலை பெறும்பொழுது நாடு ரெண்டாக பிரிக்கப்பட்டது இல்லையா. ஒரு பகுதி வந்து பாகிஸ்தானாகவும் ஒரு பகுதி இந்தியாவாகவும் பிரிஞ்சு போச்சு. அந்த பாகிஸ்தானில் வந்து ஒரே நிலப்பரப்பாக இல்லை அப்போது. அப்போ வந்து மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் சொல்லி ரெண்டாக தான் இருந்தது. இப்போ கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி. அப்போ அதனுடைய தலைநகர் வந்து அங்கே இஸ்லாமாபாத்தில் அங்கே இருக்குது. இவர்கள் வந்து இவர்கள் பேசும் மொழி வந்து பெங்காலி. இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பகுதி இருக்கே அது, அவர்கள் வந்து மேற்கு இருக்கிறவங்க வந்து வேறு மொழி பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போது உருது பேசுகிறாங்க. அது மாதிரி இருக்கும்பொழுது அது வந்து இந்த மாதிரி ஒரு மதம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் வந்து ஒன்றா இணைந்து போனாலும் ரொம்ப நாள் வரைக்கும் அது அந்த பிணைப்பு நீடிக்கலை. என்ன அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த பங்களாதேஷ் ஆட்கள் வந்து என்ன அந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் என்ன நினச்சாங்க அப்படின்னா, மக்கள் தொகை இங்கே விட அங்கே அதிகம், இங்கே விட மேற்கு விட கிழக்கில் அதிகம்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது ரெப்ரஸன்டேஷன்லாம் எங்களுக்கு இருக்குது, ஆனால் வந்து என்ன இல்லைன்னா அதிகாரம் எங்கள் கையில் இல்லை. ஒன்று, ரெண்டாவது எங்கள் மொழி வந்து சரியாக நடத்தப்படலை, ரொம்ப ஒரு எங்களை ரொம்ப இன்ஃபீரியராக நடத்துகிறாங்க, அதாவது எங்களுக்கு ரொம்ப கீழ்மைப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு உணர்வு மேலோங்கி, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன வரலாற்று காரணங்கள், புவியியல் காரணங்கள், அரசியல் காரணங்கள் எல்லாம் இருந்து அது வந்து ஒரு பெரிய போராட்டமாக, விடுதலை போராட்டமாக உருவெடுத்து, அதுக்கப்புறம் பெரிய போரில் வந்து முடிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து அதில் தலையிட வேண்டிய ஒரு சூழல் வந்து இந்தியா தலையிட்டு, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலாக கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது, என்னுடைய ரீகலெக்ஷன்லேருந்து சொல்கிறேன். பங்களாதேஷுங்கிறது உருவாகுது. இந்த பங்களாதேஷுங்கிறது 1971 உருவானதுக்கு பிறகு அதனுடைய அந்த போராட்டத்தில் முன்னின்று செயல்பட்ட முஜிபுர் ரஹ்மான் வந்து அந்நாட்டினுடைய பிரதமராக பங்கள பந்து ஒரு பேர் அவர் வந்து எமர்ஜ் ஆகிறார். இப்போ இருக்கக்கூடிய இவங்க இருக்காங்களே தலைமை அமைச்சிருக்காங்களே பங்களாதேஷுக்கு, அவங்க வந்து அவரோட பொண்ணு தான். இப்போது அந்த சமயத்தில் அந்த விடுதலை பங்களாதேஷில் விடுதலை கிடைக்கிறதில்ல, அந்த சமயத்தில் நடந்த நிகழ்வுகள் அதை பற்றி இவர் இந்த ரஹ்மான் சோபான் அவர் வந்து இந்த புத்தகத்தில் எழுதுகிறார். அதில் என்ன நமக்கு ரொம்ப ஒரு கவனிக்கத்தக்க விஷயமா இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாடு வந்து ரொம்ப ஏழையாக இருக்கலாம், ஒரு நாடு ரொம்ப வீக்காக இருக்கலாம். ஏன்னா அவர்கள் வந்து அப்போ தான் விடுதலை பெற்றிருக்காங்க, ரொம்ப வறுமையான நாடு தான் அது ஏற்கனவே. அதாவது இத்தனைக்கும் வந்து அங்கே அவ்வளோ பெரிய பாசன பரப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. ஏன்னா நதிகள் வந்து அது ஓடி, இமாலயத்திலேருந்து தோன்ற நதிகள் ஓடி, அதில் வந்து அவ்வளோ பிரமாதமான ஒரு சமவெளி பகுதி. நம்ம பார்க்குறோம்ல கேஞ்சடிக் பிளெயின், அதே மாதிரி தான் அதுவும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல. ஆனாலும் ஏழ்மை வந்து அவ்வளோ தலைவிரிச்சாடுச்சு. அந்த ஏழ்மை அவ்வளோ தலைவிரித்தாடுற அந்த சமயத்தில் தான் அவர்கள் வந்து இந்த விடுதலை போரில் ஈடுபட்டு விடுதலை பெற்று தனி நாடாத்தங்களை அறிவித்து கொண்டு அவர்கள் பயணத்தை துவங்குறாங்க. அந்த பயணத்தில் வந்து ஆரம்பத்தில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து ரொம்ப
ஒரு என்னவாக இருக்குது, ரொம்ப வலுவே இல்லை, அதுக்கு வலுவில்லாத ஒரு பொருளாதாரம், அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அவர் எழுதுகிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக வங்கி என்ன பண்ணுது, நாங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி அவருடைய தலைவராக இருந்தார் ராபர்ட் மக்னமாரா. அவர் வந்து, நான் இந்தியாவுக்கு வரேன், இந்தியாவுக்கு வரும்போது நான் கல்கத்தாலேருந்தே ஒரு ஹெலிகாப்டரில் வந்து நான் அந்த டாக்காவுக்கு வந்துடுறேன், வந்து நம்ம உங்களுடைய தேவைகள் என்ன என்னங்கிறதெல்லாம் பேசுவோம், நாங்கள் வந்து உங்களுக்கு கடன்லாம் நிறையா கொடுக்குறோம் அப்படிலாம் வந்து அவர் சொல்கிறார். சொல்லும்பொழுது அங்கே ஒரு விவாதம் நடக்குது. என்ன விவாதம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அதை எப்படி நடத்துறது, அவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்ட்டு. எதை, உலக வங்கியை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக வங்கி அப்படின்னு பேர் தான் உலக வங்கி. அது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக அமெரிக்கனுடைய அதிபர் அவர் தான் வந்து அவருடைய தலைவரை நியமிப்பார். அந்த அளவுக்கு தான் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அவர்கள்ட்ட இருக்குது அந்த வேர்ல்ட் பேங்க்கில். அதன் விளைவாக அந்த கொள்கையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, எந்த கொள்கை, அமெரிக்கா வந்து அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் அந்த பிரசிடெண்ட் அவங்க அந்த அவருடைய கொள்கைகள் என்ன, பொருளாதார கொள்கைகள் இருக்கோ அதையெல்லாம் உலக அளவில் செயல்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக தான் வேர்ல்டு பேங்க்குங்கிறது தொடர்ந்து இயங்கிகிட்டே இருக்குது. இப்போ அது போன்ற ஒரு சூழல், இந்த ராபர்ட் மக்னமாராங்கிறவர் வந்து உலக வங்கியினுடைய தலைவர், அவர் வந்து இங்கே வரேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, என்னடா செய்யுது இருந்தால் வரேங்கிறானே, நம்ம எப்படி அதை எதிர்கொள்கிறது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இந்த டிஸ்கஷனில் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரட்டும், ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒன்றா இருக்கும்பொழுது அவர்கள் பாகிஸ்தானுக்கு வந்தால் அவர்களுக்கு வரவேற்கப்படும் ரத்ன கம்பள வரவேற்பு இருக்குல்ல, அது மாதிரி ரத்ன கம்பள வரவேற்புலாம் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கள் வந்து அதுவும் குறிப்பாக அந்த பாகிஸ்தானோடு இருந்தபோது இந்த மாதிரி உலக வங்கிக்கிட்ட வரும்போதும் அவர்கள்ட்ட போய் பேசுறது அந்த மாதிரி ஆட்டெல்லாம் ஈடுபட்ட ஆட்டெல்லாம் பங்களாதேஷில் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து அவர்களை வந்து நேரடியாக சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லப்பட்டது மட்டுமல்ல, அப்போது நிதியமைச்சரும் சரி, நிதியமைச்சராக இருந்தவர் என்ன சொல்கிறாரு, இவனு சங்காத்தியமே வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லி அவர் அதுலேருந்து நம்ம வெட்டியிருக்கணும் தான் அவர் நினைக்கிறாரு. ஆனால் முஜிபுர் ரஹ்மான் அந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர், அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் வந்து நம்ம ரொம்ப டிஸ்கட்டியஸாக இருக்க வேணாம், நாகரிகம் இல்லாமல் இருக்க வேண்டாம், வரட்டும், ஆனால் அவர்களுக்கு வந்து வரும்பொழுது நம்ம கொடுக்குற வரவேற்பில் தான் அவங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அவர்களை எப்படி பார்க்குறோம், எப்படி நம்மளுடைய அணுகுமுறை எப்படி இருக்குங்கிறதுலேருந்து அவங்க நம்மளுடைய இது நம்மளுடைய நிலைப்பாடு என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். சொல்லிட்டு ராபர்ட் மக்னமாரா வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி சொன்ன மாதிரியே கல்கட்டா வந்துட்டு கல்கட்டாலேருந்து அவர் ஹெலிகாப்டரில் போகிறார் எங்கள் டாக்காவுக்கு. நாங்கள் வந்து அதை பெரிய ஒரு ஹேண்ட் அவுட் கொடுக்க போகிற மாதிரி போகும்போது அங்கே வந்து அவருக்கு வந்து எப்படிப்பட்ட வரவேற்பு வழங்கப்பட்டதுனாக்கா, ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு வரவேற்பு, ஒரு யாரோ ஒருத்தர் வராரு அப்படிங்கிற அளவில், அதாவது வந்து இந்த உலக வங்கியினுடைய தலைவர் வர்றாரு அப்படின்னாக்கா ஒரு பெரிய ராயல் வெல்கம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப மிகச்சாதாரணமாக அவர் வரவேற்கப்பட்டு நடத்தப்படுகிறார். அப்போ அவர் க்ளீனாக தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொறுப்பு இங்கே வேகாது அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய புரிதலில் அந்த நாடே வந்து ஒரு சுயமரியாதைக்காக உருவாக்கப்பட்ட நாடு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலாதிக்கம் இருக்குல்ல, மேற்கு பாகிஸ்தானுடைய மேலாதிக்கத்தை வந்து எங்களால் சகிக்க முடியல, அந்த மொழி ஆதிக்கத்தை எங்களால் சகிக்க முடியல அப்படின்னு சொல்லும்பொழுது அதிலிருந்து பிறந்த சுயமரியாதை இருக்குல்ல, அந்த சுயமரியாதையின் இது தான் அது விளைபொருள் தான் அந்த நாடு. அப்போ அந்த நாடு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, விடுதலை பெற்ற பிறகும் அவ்வளோ ஏழ்மையில் இருந்த பிறகும் அவ்வளோ கொடுமைகள் அனுபவித்த பிறகும் அவ்வளோ பணப்பற்றாக்குறை இருந்த பொழுதும் நிதி பற்றாக்குறை இருந்த பொழுதும் அவர்கள் என்ன எதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவினுடைய ஏஜென்ட்டு தான் அவங்க பார்த்துருக்காங்க. யாரை, ஒரு வேர்ல்ட் பேங்கினுடைய பிரசிடெண்ட் அப்படிங்கிறவர் வந்து அமெரிக்காவுடைய ஏஜென்ட், அதுக்கு நம்ம பலியாக வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை வந்து தள்ளியே வைப்போம் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் முடிவெடுக்கிற மாதிரி திறனும் திராணியும் அவர்களுக்கு இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று இந்தியா வந்து என்ன வேகத்தில் வருது, அதோட வந்து பல மடங்கு வேகத்தில் பங்களாதேஷ் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஒரு ஒரு ப்ரொடிக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் வெகு விரைவில் தனிநபர் வருமானம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அது வந்து இந்தியாவை தாண்டிவிடும் பங்களாதேஷ் அப்படிங்கிற அளவில் அவருடைய இருக்குது. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அவருடைய சுயமரியாதை உணர்வு தான். அந்த மாதிரி ஒரு சுயமரியாதை உணர்வை வந்து இப்போ இந்தியா முழுக்க இருக்கிறதுல சுயமரியாதையை பற்றி பேசின ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. இங்கே இருக்கக்கூடிய திராவிடர் இயக்கங்கள் இருக்க அதனுடைய அடிநாதமாக அவர்களுடைய கொள்கையினுடைய அடிநாதமாக அவர்கள் வைத்திருப்பது அப்படிங்கிறது இந்த சுயமரியாதை அப்படிங்கிறது தான்.
இப்போ சமீப காலமாக என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து டெல்லியினுடைய மேலாதிக்கம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து பெரிய அளவில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய வளங்கள் நிதி ஆதாரங்கள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப கடுமையாக அவர்கள் ஒடுக்கிறது அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. இந்த சூழலில் நமக்கு என்ன நமக்கு கவனத்துக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சுயமரியாதைங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. அந்த சுயமரியாதையை வந்து நம்ம திரும்ப திரும்ப பேசி, திரும்ப திரும்ப வலியுறுத்தி, திரும்ப திரும்ப செயலில் காட்டினுடைய விளைவு தான் என்ன அப்படின்னு கடந்த 50 வருடங்களில் தமிழகம் சந்தித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல சமூக மாற்றமும் கூட. இந்த வளர்ச்சியும் மாற்றமும் எதுலேருந்து வருது அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த சமூக நீதி, சுயமரியாதை, அது ரெண்டையும் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து பேசி வந்திருக்கிறோம், செயல்படுத்தி வந்திருக்கிறோம். அது வந்து அரசு அதிகாரம் அப்படின்னு ஒருத்தர் கையில் கட்சிகளுக்கு கிடைக்கும் பொழுது அவர்கள் இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத வச்சுட்டு அவங்க வேலை செய்யும்போது என்னாகும் கேட்டிங்கன்னா, வளர்ச்சி அப்படிங்கிறத பரவலாக்கிறது மட்டுமல்ல, வளர்ச்சி என்பதை அவர்களால் என்ன செய்ய முடியுதுன்னா ஜனநாயகப்படுத்த முடிகிறது. அது மாதிரி நீங்கள் வளர்ச்சியை ஜனநாயகப்படுத்தும் பொழுது அது வந்து என்னாகும் கேட்டிங்கன்னா, ஒரு தன்னைத்தானே இயக்கி தன்னைத்தானே வந்து வளர்த்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அது மாறிடும். இப்போ அது போன்ற ஒரு அமைப்பு தான் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த அமைப்புக்கு ஏற்படக்கூடிய ஊர்கள்லாம் இருக்குல்ல, அதை வந்து முற்றிலுமாக மக்கள் வந்து என்ன செய்வாங்க, நிராகரிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதன் விளைவாக இந்த வளர்ச்சி, இந்த பயணம் அப்படிங்கிறது தொடரும். இப்போ அரசு அப்படிங்கிறக்கூடிய அரசு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னாக்கா, ஷேக் முஜிபுர் ரஹ்மான் எடுத்த முடிவு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு முடிவு. அந்த சமயத்தில் பங்களாதேஷ் எடுத்த முடிவு எப்படி அப்படின்னா, அந்த மக்கள் எடுத்த முடிவு, அதுபோன்ற தமிழக மக்களும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா, எங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் எங்களுடைய சுயமரியாதை, எங்களுடைய சுதந்திரம், அது ரெண்டும் எங்களுக்கு மிக மிக அவசியம். அதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து செயல்பட்டுருக்கோம். அதுதான் எங்களுக்கு வழங்கியிருக்கு, நாங்கள் பெற்றிருக்கோம், அதை நாங்கள் தக்க வைத்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் என்னாகும் கேட்டிங்கன்னாக்கா, நம்மளுடைய பயணம் தொடரும் அப்படிங்கிறதான் இந்த புத்தகத்தினுடைய இது இருக்குல்ல எக்ஸ்ட்ராக்ட், அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அதாவது நீ வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் எங்கள்கிட்ட வந்து என்ன செய்ய முடியாது, எங்களை மண்டியிட வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த வேர்ல்டு பேங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து இவர் வந்து ஒரு கற்பனை இல்லை, அந்த மாதிரி சொல்லிடல, என்னென்ட்டு அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்டை வந்து என்ன நினைக்கிறாரோ அதான் செய்வாருன்ட்டு. இப்போ அதுக்கு பிறகு வரலாறு என்ன காட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு பிறகு ரொனால்டு ரீகன் அப்படிங்கிறவர் வந்து அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டாக வரும்பொழுது அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் கொண்ட கொள்கைகள்லாம் சரியில்லை, நம்ம வந்து பெரிய அளவில் வந்து சந்தை சார்ந்த ஒரு பொருளாதாரத்துக்கு நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நியூ லிபரல் என்று சொல்லக்கூடிய நவீன தாராளமய கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கைக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி போனது மட்டுமல்ல, அவர் கண்ட்ரோலில் தானே வேர்ல்டு பேங்க் இருக்குன்னு சொன்னேன். அவர் வந்து அதற்கு பிறகு வேர்ல்டு பேங்க்கு அவர் கொடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐடியா வந்து உலகம் முழுக்க நீங்கள் பரப்பணும் அப்படின்ட்டு, அந்த ஐடியாவை செயல்படுத்தணும். அதன் விளைவு இந்த மாதிரி வந்து பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கக்கூடிய நாடுகள் அவரிடம் போன பொழுது அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பொருளாதாரத்தை இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு கண்டிஷன்ஸோடு தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு போல வேர்ல்டு பேங்க் கண்டிஷனாலிட்டிஸ்னு பேர், அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து என்ன வழங்கப்படும், நிதி உதவி வழங்கப்படும். அது வந்து அதுக்கப்புறம் பங்களாதேஷை வந்து எதை தடுத்து நிறுத்திச்சோ அதற்கு பிறகு பல நாடுகள் என்ன ஆச்சுன்னா அதற்கு இரையான, அதனுடைய விளைவு வந்து மிக கோரமாகவும் மிக மோசமாகவும் பல நாடுகளில் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்தனால தான் பொருளாதார வளர்ச்சி இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர்கள் பேச மறுப்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணமும் செல்வமும் ஒரு சிலர்கிட்ட மட்டும் எவ்வளோ போய் குமிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த பேசக்கூடிய யாரும் அதை பற்றி பேசுவதே இல்லை. இது அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து நம்மளுடைய இப்போ தலைமை பொருளாதார ஆலோசகர் இந்த வருஷம் எழுதியிருக்கக்கூடிய எக்கனாமிக் சர்வே. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளம் வளத்தை உருவாக்குறத மட்டும் தான் பேசணும், பணம் யார்கிட்ட போகுது அப்படிங்கிறது பேசப்படாது அப்படின்னு அவர் வந்து நமக்கு வந்து அருளாசி வழங்கியிருக்கிறார். எங்கேருந்து அருளாசி வழங்குறார், பீடத்துலேருந்து நமக்கு அருளாசி வழங்கியிருக்கிறார். அந்த அருளாசியை பெற்றுக்கொண்டு தமிழகம் வந்து என்ன செய்யணும்னா, தலைநிமிர்ந்து தன்னுடைய பயணத்தை தொடரணும், தொடர்ந்தால் மட்டும்தான் அதுலேருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். என் உயிரின் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.